உங்க ஃபேவரட் சித்தி 2 ஃபுல் எபிசோட் சன் டிவில ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்ட்ல ஃப்ரீயா பாருங்க. உடனே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சித்தி 2 சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. யார் பேருக்கு மார்ச்சன? சாமி பேருக்கு பண்ணுங்க. சரி. ஓம் சக்தியே ஊற்றி ஓம் உங்காரணத்தியே ஊற்றி கடவுளே, என் கவின் சார் மனசு முழுக்க அவங்க அம்மா தான் இருக்காங்க. கவின் சார் அவங்க அம்மாவை நினைக்காத நாளே இல்ல. அம்மாவை நினைச்சு சட்டன கண் கலங்கி அழுதுறாரு. அது என்னால தாங்க முடியல. ஒரு வைராகியத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்து தரோன்னு கவின் சார் சொல்லிட்டாங்க. ஆனா அது அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு இப்ப எனக்கு தோணல. நான் சமையல் வேலையையும் கவின் சார் டிரைவர் வேலையையும் பார்த்து என்னைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது? எவ்வளோ மிச்சம் பிடிச்சு பண்ணாலும் மாசம் 25,000 மேல மிச்சம் பிடிக்கவே முடியல. கவின் சார் நினைச்சா சம்பாதிச்சிட முடியும். அவர் பிளான் பண்றதெல்லாம் நடக்கணும். அவருக்கு கொடுக்கற ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும். நீதான் கடவுளே, அதுக்கு அருள் புரியணும். தனம் தரும், கல்வி தரும், ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பரன்பவர்க்கே தரும் கண்களே. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஏமா, எப்போ வந்தாலும் சந்தோஷமா சாமி கும்பிட்டு போவார். இன்னைக்கு என்ன கண்கலங்கி நிக்கிற? நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது சாமி, எல்லாமே கை தவறி போயிட்டே இருக்கு. பக்தி உள்ளவங்களையும் தான் முன்னாடி மன்றாடி நிக்கிறவங்களையும் கடவுள் ஒருபோது கைவிட மாட்டாருமா. பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் முறைப்படி பண்ணணும். இது அம்மன் பாதத்துல வச்சு வழிபட்ட எலுமிச்சம்பழம். இத பூஜை அறையில வச்சு வழிபடு. அதுக்கு முன்னாடி உன் குடும்பத்து பெரியவங்க கால வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்க. சீக்கிரமா பலன் கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. யார் பேருக்கு மார்ச்சனை? கவின் பேருக்கு. கவின், ஓம் சக்தியே போற்றி ஓம் ஓங்கார் அனந்தியே போற்றி ஓம் உறவுக்கும் உறவாடவும். என் பையன் தான் எனக்கு உலகம். அவன் இல்லாம ஒரு நாளும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் இப்ப தைரியமா நிக்கிறதும் கம்பீரமா நடமாடுறதும் சும்மா ஒரு வேஷத்துக்கு தான். என் பையன் இருக்கும் போதுதான் நான் நிஜமாவே தைரியமா இருந்தேன், உண்மையாவே கம்பீரமா இருந்தேன். ரொம்ப நாள் துணிச்சலா இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருத்தாயே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாள் வஞ்சமில்லா இடம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பரன்பவர்க்கே கணம் தரும் கிடைக்கங்களே. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. Thank you.